தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கணவாய் தர்மசாஸ்தா கோவிலில் மக்கள் வீசும் காசுகளை சேகரித்து எடுத்துக்கொள்ளும் உரிமம் 28 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது. கணவாய் சாலையின் வழியாக வாகனங்களில் செல்வோர் வேண்டுதலுக்காக தர்மசாஸ்தா கோவில் முன்பு நாணயங்களை வீசி செல்வது வழக்கம். இதனை சேகரிக்கும் உரிமத்திற்கு இந்து அறநிலையத்துறை ஏலம் நடத்தும். அந்த வகையில் கடந்த ஆண்டு 23 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் நடப்பாண்டு திம்மராச நாயக்கனூரை சேர்ந்த உதயபாண்டி என்பவர் எரிகாசுகளை சேகரிக்கும் உரிமத்தை 28 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளார். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் தமிழகத்தின் மாநில மரமாக விளங்கும் பனைமரத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் துணையோடு வேரோடு அறுத்து வெட்டி கடத்தியது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருத்துறைப்பூண்டி தாலுகாவிற்கு உட்பட்ட திருப்பாலி கிராமத்தில் விளை நிலங்களின் பக்கவாட்டில் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட பனைமரங்களை வேரோடு அறுத்து சமூக விரோதிகள் கும்பல் வெட்டி கடத்தி வருகிறது. இந்த முறைகேட்டிற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் துணையாக இருந்து வருவதாக பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத் தலைவர் பருத்திச்சேரி ராஜா ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். எனினும் புகார் அளித்தும் பனைமரம் வெட்டி கடத்தப்படும் சம்பவம் தொடர்கதையாக இருந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அனுமதியின்றி ஏரிமண் அள்ளிய 10க்கும் மேற்பட்ட லாரி மற்றும் ஹிட்டாச்சி இயந்திரத்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே காட்டுநெமிலி கிராமத்தில் உள்ள ஏரியில் அனுமதியின்றி 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் மண் அள்ளி கொண்டிருந்தனர். இதை அறிந்த கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் உடனடியாக ஏரிக்கு சென்று விசாரித்தபோது 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் எந்த அனுமதியுமின்றி ஏரி மண் அள்ளுவது தெரிய வந்தது. உடனே கிராம மக்கள் அந்த வாகனங்களை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்கள் அனைவரும் திரண்டு வந்ததால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் ஏரியில் நிறுத்தியிருந்த லாரியை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை எவ்வித ஆவணமும் இன்றி போலியாக தங்கள் பெயருக்கு மாற்றிய நபர்கள் மற்றும் உடந்தையாக இருந்த சார்பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. விளாத்திக்குளம் தாலுகா சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் சுமார் 27 சென்ட் இடத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் எவ்வித ஆவணமும் இன்றி தனது மகள் ஜோதிலட்சுமிக்கு தான செட்டில்மெண்ட் மூலம் விளாத்திக்குளம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். ஆனால் அந்த இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் எட்டயபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மீண்டும் பத்திரப்பதிவு செய்துள்ளார். அரசு புறம்போக்கு நிலத்தை போலியாக 3 முறை பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் மனு அளித்தும் தூத்துக்குடி மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் 46 லட்சம் ரொக்கம் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. திருக்கடையூரில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணும் பணி நடைபெற்றது. இந்த பணியில் கல்லூரி மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டனர். இதில் 46 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 கிலோ தங்கம், 1 கிலோ 10 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.